பார்சலாம் பார்சல் அட்ரஸ் மாதிரி வந்திருக்கா? நம்ம அட்ரஸ் ஒன்று வந்திருக்கு. வெயிட்டே இல்லையா? என்னடா இருக்கு? ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டர் இந்த ரீசெண்டாக ஆர்டர் பண்ணுமே. ம், அதான். ஆமாம். ஓ மை காட், அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? காஷ் இனி குடிக்கலாம். நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெலிகாப்டர். என்ன ஹெலிகாப்டர்னா, எனக்கு இந்த ரிமோட் கண்ட்ரோல் அதே தான் எனக்கு சொல்லவே வருது. பட் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படிங்களா. சென்சார் மூலியமாக வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் கிடையாது, இது வந்து ஒரு சென்சார் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் அன்பாக்சிங் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா, வந்து அந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து சின்னதாக இருக்கும். அது நம்ம கையில் வந்து லைக் வந்து வியர் பண்ணிக்கணும். வியர் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹெலிகாப்டர் வந்து கனெக்ட் ஆகும். நம்ம வந்து கையை வந்து இப்படி அசைச்சோம்னா ஹெலிகாப்டர் எங்கிட்டு போகுமா, அதுவும் எங்கிட்ட அசைச்சோம்னா எங்கிட்டு போகுமா, மேலே தூக்கணும் கையை, மேலே போகுமா, கீழே இறங்குமா. ஸோ அந்த மாதிரி சென்சார் மூலியமாக இயங்கக்கூடிய ஒரு சீப்பஸ்ட்டான, ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட்டுங்க. இதோட ப்ரைஸ் வந்து கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிருங்க. 800 rupees வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்சார் கண்ட்ரோலர் ஹெலிகாப்டர் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ வந்து வந்திருக்கு. நம்ம இப்போ சுட சுட அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். உண்மையில் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, உள்ளே டாய் இருக்குமா அப்படின்ட்டு கூட எனக்கே தெரில. ரொம்ப நாளாக வந்து ஹெலிகாப்டர் நானும் வாங்கினா அன்பாக்ஸ் பண்ணணும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பார்க்கணுமா அந்த மாதிரி வந்து கிடைக்கல. ரொம்ப சீப்பஸ்ட் ப்ரைஸில் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு எல்லா ஹெலிகாப்டரும் பார்த்தேன் நான். ஓகே, இதுவும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். நல்லா இருந்தால் வீடியோ போடலாம், இல்லைனா வந்து போட வேணாம் அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே தோணுச்சு. ஸோ 800 rupees வர்த்தாக தெரில, அன்பாக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அண்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன், அப்புறம் வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. 800 rupees நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஏன்னா நம்ம பண்ண எல்லா அன்பாக்ஸுமே காஸ்ட்லியானது தான். இது ஒன்றே ஒன்று தான், ரொம்ப நாள் அப்புறம் சீப்பான அன்பாக்ஸிங் பண்ணுறோம். வாங்க பண்ணிடலாம். இல்லை இருக்குதா? இருக்கிற மாதிரி தான் வெளியிலேருந்து பார்த்தா தெரியுது. ஓகே, வாவ், சீரியஸ் கைஸ், உள்ள ஹெலிகாப்டர் இருக்குங்க உண்மையிலே. பட் ரொம்ப ரொம்ப சோட்டா சைஸில் வந்து இருக்குங்க. எவ்வளோ குட்டியான ஹெலிகாப்டர்னு பாருங்கள், செம குட்டியாக வந்துருக்கு. அண்ட் நான் சொல்லியிருந்தால அந்த சென்சார் கண்ட்ரோலர் இந்த இருக்கு பாருங்கள், இதுதான். இப்படி தான் வந்து அந்த ஹெலிகாப்டர் வந்து ரன் ஆகுமா, அந்த சென்சார் வந்து உள்ளே வந்து வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணி வெளில எடுக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சி, நம்மளுடைய ஹெலிகாப்டர் எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சோட்டா சைஸாக இருக்குங்க. காற்று வேறு அடிக்கிற காற்றுல ஹெலிகாப்டரை பறந்து போயிடும் போல் கண்ட்ரோலர் இல்லாமல். பார்க்குறது குட்டியாக க்யூட்டாக வந்துருக்குது. இதை ஓரமாக வச்சுட்டு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது தாங்க. இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. பார்க்குறது ஏதோ வாட்ச் மாதிரி வந்திருக்கு, டச் வாட்ச் இருக்குல்ல அந்த வாட்ச் மாதிரி அப்படி வந்திருக்கு. இதை வந்து நம்ம கையில் வந்து வியர் பண்ணிக்கணுமா. ஃபஸ்ட்டு ஒரு தடவை மாட்டிக்கணும், இதை வந்து இந்த விரலில் மாட்டிக்கணுமா. மாட்டிட்டு இதில் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு பட்டன் இருக்குது. சி, லைட் எரியுது. இதில் பேட்டரி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன், சாதா பேட்டரி. ஆன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணிட்டு இப்படி அமுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், தெரில. டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நம்ம. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெலிகாப்டரை சார்ஜ் பண்ணுறதுக்கான ரொம்ப ரொம்ப ஒரு குட்டியான ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இந்த ஹெலிகாப்டர் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, பேட்டரி போகிற மாதிரிலாம் இல்லாமல் டேரெக்டாக சார்ஜ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்கு, நல்லாயிருக்கு. இங்கே இதை சொருவி நம்ம சார்ஜ் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இல்லை இல்லை, சார்ஜ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஆன் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச், ஆ இங்கே இருக்குது, கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப குட்டியான ஹெலிகாப்டர், எதாவது எங்கே இருக்குன்னு கண்ணு தெரிய மாட்டேங்குது. இங்கே வந்து இருக்குது குட்டி உண்டா. சி, வாவ், ஆன் பண்ணோன்னே ஃப்ரெண்டில் வந்து கலர் லைட் வந்து பாப்பா போகுது. அண்ட் இதையும் ஆன் பண்ணி பார்க்கலாம்பா. இப்போ கொஞ்சம் நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னே தெரில. இது எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரத்தில் இப்படி காட்டின பாருங்க, அது பாட்டுட்ருவான் ஹெலிகாப்டர் பறக்க ஆரம்பிச்சு, அது பாட்டு சரணு பாட்டு போயிட்டுருக்கு. கொஞ்சம் நேரத்தில் ஃபன் பண்ணிடுச்சு. இப்போ ப்ராப்பராக வியர் பண்ணிட்டு டெஸ்ட் பண்ணுவோம் காய்ஸ். நம்மளுடைய இந்த சோட்டா சைஸ் ஹேண்ட் கண்ட்ரோலர்
ஹெலிகாப்டர் வந்து அப்படின்னா டெஸ்ட் பண்ணுறாங்க நேரம் வந்தாச்சு. ஸோ சென்சார் மூலியமாக எந்த அளவு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்ற எனக்கு தெரியல. அண்ட் சார்ஜ் நேரம் பண்ணேன், சார்ஜ் ஃபுல்லாக ஏறிடுச்சு. அண்ட் டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதுவே வந்து ரொம்ப புதுசாக வந்துருக்கு நம்ம ரிமோட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணி இது கொஞ்சம் புதுமையாக இருக்குது. எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு தெரில, பார்க்கலாம். அண்ட் வியர் பண்ணுற பொறுத்தவரை இதை இப்படி தான் வியர் பண்ணோம். இந்த மாதிரி தப்பாக வந்து இந்த இடத்துல நம்ம மாட்டக்கூடாது, இப்படி தான் வியர் பண்ணோம். அண்ட் இங்கே ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, எதுக்கு இந்த பட்டன் கொடுத்துருக்கானே தெரில. பறக்க விட்டு பார்ப்போம் என்ன பண்ணுது அப்படின்றத. அண்ட் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஸ்விட்சிங் வந்து கொடுத்துரும், ரொம்ப சோட்டா சைஸில் இருக்குது. ஆன் பண்ணியாச்சு. அண்டு நம்மளுடைய கண்ட்ரோலரும் ஆன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு நேராக இந்த சென்சருக்கு நேராக வச்சு நம்ம இந்த பட்டன் அமுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெலிகாப்டர் வந்து ஆன் ஆயிடுது. இப்போ பாருங்க, ஓ மை காட், ஐ ஆட்டோமேட்டிக்காக பறந்து மேலே போயிட்டு இருக்கு. நான் கையை ஆட்டுறேன், எதுவும் வர மாட்டேங்குது. கைஸ், நம்மளுடைய இந்த சென்சார் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் 800 ப்ரைஸ் வரும்போது யோசிச்சேன், அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏதோ சென்சார் கண்ட்ரோல் நாங்கள் இந்த பட்டன் அமுக்கிறோம், ஒரு ரியாக்ஷன் ஆக மாட்டேங்குது. நானும் மேலே டேக் ஆஃப் ஆனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாடு மேலே பறந்து போயிட்டே தான் இருக்கிற தவிர எதுவும் ஆக மாட்டேங்குது. ஸோ அவுட்டோரில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் ஆன் பண்ணிட்டு சென்சார் எதுவுமே கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா விட்டா ஆனால் போயிரும். இப்போ ஹே இறங்கி கீழே, ஹே இங்கடா மேலே போயிட்டா இருக்கடா. ஆமாண்டா, வருதுடா வருதா, போதடா, வரும் வரும். அடிக்கிற காலத்தில் ஹெலிகாப்டரை பறந்து போயிடும் போல கண்ட்ரோலர் இல்லாமல். ஐயோ, எதை முக்கணும் இருக்க மாட்டேங்கிறா. ஐயோ ஐயோ, இது ஏதோ போயிட்டே இருக்கிறான் மேல. குப்புறான இறங்க மாட்டேங்கிறாக்கில. நம்மளுடைய ஹெலிகாப்டர் ஒரு கண்ணுக்கண்ண தூரத்தில் மேலே பாட்டு பறந்து போயிட்டே இருக்கு. சென்சார் கண்ட்ரோல்னாங்க ஒன்றுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. டேய் வாங்கடா ஆடா. எங்க அண்ணுக்கு தெரிலடா, ஏய் எங்க அண்ணுக்கு தெரிலடா. இந்த ஊரா, ஓ மை காட் காய்ஸ், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அவுட்டோர் உள்ள ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலே மட்டு மட்டுன்னு மேலே போய் இடிச்சப்பே நினைச்சேன், சரி நல்லா ஹைட்டு போகும்னு நினைச்சேன். வேற லெவலில் ஹைட்டில் கண்ணு கேட்டின தூரத்தில் ஹெலிகாப்டர் பறந்து போயிருச்சிங்க. என் கண்ணுக்கே தெரில எங்கே போயிருச்சுன்னா. இங்க இந்த மாதிரி ஒரு ஹெலிகாப்டரை என்ன சொல்லுவார், ஆர்சி டயர், நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேங்க. வேறு லெவலு, சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஹெலிகாப்டர் எங்கிட்டு போனுச்சுனே தெரில. ஸோ ஃபஸ்ட் டைமு, ஓகே, ஒரு சென்சார் கண்ட்ரோல் மூலமாக இருக்குது, சரி ஹெலிகாப்டராக இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையாக வாங்கி இதை டெஸ்ட் பண்ணோம். கண்ட்ரோலர் மட்டும்தான் இருக்குது இந்த சென்சார் கண்ட்ரோலரு, ஹெலிகாப்டர் காணும். இந்த மரத்தில் மாட்டிக்கிட்டு எங்கே கிடக்குன்னு தெரில. இது மட்டும் எதுக்கு அப்புறம் இதையும் பிடிங்க, தூக்கி எரிஞ்ச வேண்டாம். 800 ப்ரைஸ் இருக்கும்போது தான் நினச்சேன், ஆனால் செம ஃபன்னாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நீ யாரும் வாங்கி இதை ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள், செம ஃபன்னாக இருக்கும். பறக்க ஓட்டுனது பாட்டுக்கு மேலே பறந்து போயிடுச்சு. வீடியோ முடிஞ்சிருச்சு. ஓகே கைஸ், என்ன நினைக்கிறீங்க இந்த ஹெலிகாப்டர் பற்றி அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட் பண்ணல, கமெண்ட் பண்ணுவாங்க. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சீ டுமாரோ அனதர் நியூ அன்பாக்சிங் வீடியோ. பாய், இதா தெரியுதா வனத்தில், அப்போ அங்கே வீட்டுக்கு போவோம்.